மக்களுக்கும் அரசுக்கும் இடையே தொடர்ச்சியான கலந்துரையாடல் தேவை என்று பதவி நிறைவு பெறும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் தனது மாளிகையில் நேற்று தம்மை சந்திக்க வந்த இந்திய தகவல் பணி அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதில் தகவல் தொடர்புகளின் பங்கு மிக அவசியம் என்றார். அரசின் கொள்கைகள் மற்றும் முயற்சிகளை சரியான நேரத்தில் மக்களுக்கு அவர்களின் தாய்மொழியில் வழங்கி அவர்களுக்குரிய அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார். வாக்குகள் பெறுவதற்காக கவர்ச்சி திட்டங்களை அரசியல் கட்சிகள் முன்னெடுப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று எச்சரித்த குடியரசுத் துணைத் தலைவர், தனது பதவிக்காலத்திலும் அரசியல் பயணத்திலும் நாட்டின் ஒவ்வொரு பகுதி மக்களையும் சந்தித்து பேசியதன் மூலம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். Willingly becoming a partner in the developmental journey of the country to bring transformation in the lives of 1.5 billion people. Huge number, 1/6 of the world, 1/6 of the entire globe. In a democracy, there should be consistent dialogue between the people and their elected governments. Therefore, the role of Indian Information Service is very crucial in our quest for citizen-centric and responsive government.